ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாண்ட்ராட் எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் டீகெண்டர் மூலமாக லிஸ்ட் பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லிஸ்ட் பாக்ஸ் அப்படின்னா என்ன? அது வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஃபார்மில் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து வச்சிருக்கிறோம். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து அதில் வந்து இருக்கும். ஸோ நம்ம அதில் இருக்கிற வேல்யூ வந்து நம்ம வந்து டெலிட் பண்ணனாலும் கூட பண்ணிக்கலாம், இல்லாட்டினா ஏதாவது ஒரு இது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அதில் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆட் பண்ணுறது எப்படி, டெலிட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்போ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்படின்னா தான் நம்ம ஒவ்வொரு வீடியோட அப்டேட்டும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோட எண்டில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிஸ்ட் பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லிஸ்ட் பாக்ஸ் எல்பி ஈக்குவல் டு லிஸ்ட் பாக்ஸ் ஆஃப் நம்ம வந்து ரூட் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு வந்து சைஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். லைக் வித் ஈக்குவல் டு ஒரு 100 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். 100 வேணாம், 50 கொடுத்துக்கலாம். ஹைட், ஸோ ஹைட் வந்து இப்போ நீங்கள் ஒரு 50 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் ரன் மட்டும் பண்ணி நம்ம வந்து இது வந்து கிரியேட் ஆயிருக்குதா அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லிஸ்ட் பாக்ஸ் கிரியேட் ஆயிருக்குது, பட் வந்து அது வந்து ஸ்கிரீனை ஃபுல்லாகவே கவர் பண்ணி வச்சு. ஸோ நான் ஹைட்டை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் பாக்ஸ் வந்து இங்கே கிரியேட் ஆயிருக்கிறது வந்து நமக்கு வந்து தெரியுது. ஸோ இப்போ நமக்கு ஒரு லிஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இனி இந்த லிஸ்ட் பாக்ஸில் எப்படி வேல்யூ இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இங்கே அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு லேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். லேபிள் ஆஃப் ரூட் கமா டெக்ஸ்ட் ஈக்குவல் டு மை ஃபேவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த பொசிஷனில் இன்சர்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது கொடுக்குறோம். நாங்கள் வந்து 1 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அடுத்தது என்ன வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கணும். ஸோ நாங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது கொடுக்குறேன். சி ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ரன் பண்ணியாக சி ப்ரோக்ராமிங் வந்துருக்கான்னு பார்க்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. மை ஃபேவரட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எனக்கு வந்து சி ப்ரோக்ராமிங் வந்துருக்குது. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், அடுத்து செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்பி டாட் insert of root comma C++ programming அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சி ப்ரோக்ராமிங் C++ ப்ரோக்ராமிங் அப்படி எல்லாமே வந்துருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஸோ இப்படி மேனுவலாக இன்சர்ட் பண்ணிட்டே போகலாம். ஸோ நான் இப்போ வந்து இதை வந்து ஃபார்ம் ரன் ஆகி ரன் டைமில் நான் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் இப்போ இங்கே வந்து ஒரு பட்டன் வந்து ஒன்று ஃபஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டெலீட் பட்டன், டெலிட் பட்டன் ஈக்குவல் டு பட்டன் ஆஃப் ரூட் கமா டெக்ஸ்ட் ஈக்குவல் டு டெலிட் அப்படிங்கிறது தான் என்னோட டெலிட்டு. இதோட கமாண்ட்டு இதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு என்ன கால் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஸோ நான் டெலிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனாக எழுதிக்கிறேன். ஸோ டெஃப் டெலிட் ஆஃப். ஸோ இந்த டெலிட் ஆஃப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டெலிட் பண்ண போகிறேன். எங்கேருந்து டெலிட் பண்ண போகிறேன்னா லிஸ்ட் பாக்ஸ்லேருந்து டெலிட் பண்ணுறேன். ஸோ லிஸ்ட் பாக்ஸ் டாட் டெலிட் ஆஃப் எதை டெலிட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கர் அப்படிங்கிறது நீங்கள் போகணும். ஸோ அந்த ஆங்கர் அப்படின்னா நம்ம ப்ரெசண்ட்டாக என்ன வேல்யூ செலக்ட் ஆகிருக்கோ அதை வந்து உங்களுக்கு வந்து டெலிட் பண்ணோம். ஸோ நான் இப்போ டெலிட் பட்டனை வந்து பேக் பண்ணிக்கிறேன். டெலிட் பட்டன் டாட் பேக் ஆஃப் கொடுத்து பேக் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமிங் C++ ப்ரோக்ராமிங் அப்படின்னு இருக்குது. இது வந்து ஒரு லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட் பாக்ஸுக்குள்ளே இப்போ எனக்கு வந்து டெலிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் நான் வச்சு வந்து வச்சுருக்கேன். இப்போ எனக்கு C++ ப்ரோக்ராமிங் வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் டெலிட் அப்படிங்கிறத கொடுத்து எனக்கு இப்போ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆயிடுச்சு. இப்போ சி ப்ரோக்ராமிங் நான் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் இதை ப்ரெஸ் பண்ணி நான் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டெலிட் பண்ணுறதுக்குள்ள ஒரு வே. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் அடுத்து ஒரு இன்சர்ட் பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ் பட்டன் ஈக்குவல் டு பட்டன் ஆஃப் ரூட் கமா டெக்ஸ்ட் ஈக்குவல் டு இன்சர்ட்
comma command equal to insert. So insert அப்படிங்கறத command. So நாம இப்போ வந்து insert அப்படிங்கற அந்த ஃபங்ஷனை எழுதணும். So def insert of. So insert அப்படிங்கற ஃபங்ஷன நாம வந்து இங்கே நாம வந்து ஹார்ட் கோட் பண்ணி நாம இன்செர்ட் பண்ணோம் அப்படினா நல்லா இருக்காது. So நாம வந்து ரன் டைம்ல ஒரு இன்புட் வாங்கி நாம இன்செர்ட் பண்ண போறேன். So அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு வந்து ஒரு என்ட்ரி பாக்ஸ் வேணும். So என்ட்ரி பாக்ஸ் இருந்தா என்னால என்ட்ரி போட முடியும். So நான் அதுக்கு இங்க வந்து ஒரு என்ட்ரி பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். So என்ட்ரி பாக்ஸ் எல்ல இருந்து கிரியேட் பண்ணினா ரூட்ல இருந்து கிரியேட் பண்ணிக்க போறேன். இந்த என்ட்ரி பாக்ஸ்க்கு எனக்கு வந்து ஒரு வேரியபிள் வேணும். So அதனால என்ன பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க என்ட்ரி பாக்ஸ்ல, ஈக்குவல் டு. ஸோ ஒரு வேரியபிள் நம்ம எங்க கொடுக்க போறோம், அந்த வேரியபிள் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இங்க கிரியேட் பண்ணணும். ஸோ இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா இன்புட். ஸோ இன்புட் வேர். ஸோ இன்புட் வேர் அப்படிங்கிற மாதிரி நான் அதுக்கு நேம் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங் வேரியபிளை நான் வந்து இதுக்கு வந்து இன்புட்டாக கொடுக்குறேன், இன்புட் வேர். ஸோ கொடுத்துட்டு இதையே நான் வந்து டாட் பேக் பண்ணி டாட் பேக் மூலமா நான் வந்து பேக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு என்ட்ரி வாங்கிட்டோம். அந்த என்ட்ரி எங்க இருக்குன்னா டெக்ஸ்ட் வேரியபிள் அப்படிங்கிறதுல எனக்கு வந்து இருக்கும், சாரி இன்புட் வேரியபிள் அப்படிங்கிறதுல எனக்கு வந்து இப்போ வந்து அது வந்து ஒரு வேல்யூவா இருக்கும். நான் இப்போ அதை வந்து நான் என்ன பண்ணலாம், லிஸ்ட் பாக்ஸ்ல இன்சர்ட் பண்ண போறேன். ஸோ என்ன பண்றேன், எல்பி டாட் இன்சர்ட். ஸோ இப்போ ஒரு இன்சர்ட் கொடுத்து நான் பண்ண போறேன், இன்சர்ட் ஆஃப் 3, ஸோ தேர்ட் பொசிஷன்ல நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். இல்லை அப்படின்னா நீங்க இப்படி கூட பண்ணிக்கலாம். எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இதுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஐ ஈக்குவல் டு ஒரு வேல்யூ நீங்க வச்சுக்கோங்க. இதெல்லாம் வேணாம், நம்ம வந்து டிஃபால்ட்டாக இன்சர்ட் பண்ணிடலாம். அப்படின்னா நமக்கு கரெக்டாக தான் ஆகும். ஸோ பொசிஷன் வந்து நான் கொடுக்குறேன் 3, என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்சர்ட் பண்ண போறேன், சாரி என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்சர்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து இன்புட் வேர்ல இருக்கும். அந்த இன்புட் வேர்ல இருக்கிற வேல்யூ நான் கெட் பண்ணி நான் இன்சர்ட் பண்ண போறேன். ஸோ இப்போ அங்கே என்ன இன்சர்ட் பண்ண போறேனோ அது எனக்கு இப்போ இங்க வந்துடும். ஸோ இப்போ ஜஸ்ட் ரன் பண்றேன். ஓகே சாரி, நம்ம வந்து இதை பேக் பண்ணல, இன்சர்ட் பட்டனை பேக் பண்ணோம். ஸோ இன்ஸ் பட்டன் டாட் பேக் ஆஃப். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிங்கன்னா ஜர்மன் சைஸை வந்து கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஸோ அப்படின்னா தான் நமக்கு வந்து பட்டன் டெக்ஸ்ட் என்ட்ரி எல்லாமே வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் வந்து டெலிட் பண்ணுறதை பார்த்துட்டு இப்போ இன்சர்ட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஸோ நான் இன்சர்ட்டை கிளிக் பண்ணுறேன். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று வந்திருக்குது. இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் சம்திங்கை வந்து என்டர் பண்ணணும். ஸோ அந்த சம்திங் என்டர் பண்ணுறதுக்கு ஓகேங்களா, ஸோ நான் இப்போ வந்து லைக் ஜாவா ப்ரோக்ராமிங் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இன்சர்ட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து ஜாவா ப்ரோக்ராமிங் அங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வேறு ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லைக் பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு வருது, நான் இன்சர்ட் கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் நான் இப்படி என்ட்ரி போடலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷன். பட் நீங்கள் வந்து இந்த வே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் என்ட்ரி பாக்ஸ் இங்கே வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு இன்சர்ட் அப்படிங்கிற ஒவ்வொரு கிளிக்குமே வந்து உங்களுக்கு வந்து மல்டிபிள் இன்சர்ட் வந்து உங்களுக்கு சாரி மல்டிபிள் இது வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கும். பட் நம்ம ரன் டைம்ல இன்சர்ட் பண்ணோம்னா நம்ம இப்படி என்ட்ரி பாக்ஸ் வந்து வேல்யூவை கெட் பண்ணி இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் நான் இந்த வே வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்சர்ட் பண்றது எப்படி, டெலிட் பண்றது எப்படி அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லிஸ்ட் பாக்ஸ் அப்படின்னாலும் என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸா மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.